தெரியும் பாஹுபலி படத்துல ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு லாங்குவேஜே உருவாக்குனாங்க ரொம்ப திஸ்த்ரா பம்பா அப்படின்னா மொத்த உலகமே திரும்பி பார்க்க என்னடா பேசுறாங்க அப்படின்னு பார்க்கும் அது ஒரு லாங்குவேஜ் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அதுக்கு கிராமர் இருக்குன்னு சொன்ன உடனே சார் யார் சார் நீங்க அப்படின்ற ஃபீலிங் இருக்கும் ஸோ மொத்தமா இந்த படத்துல கதையை சொல்லி அதுக்கான அழகான வசனங்கள் பாடல்கள் எல்லாத்தையும் நீங்களே எடுத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட சாவி அவர்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காரு அது அழகா முடிச்சு நீங்க எல்லாரும் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த படத்துக்காக தான் ஸோ ஆர் ஆர் ஆரோட வசனங்கள் அண்ட் பாடல்கள் எழுதியிருக்கிற மதன் கார்கி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு புரியுது உங்களுடைய எக்ஸைட்மெண்ட் எனக்கு புரியுது ஆனா குட் திங்ஸ் கம் டு தோஸ் ஹூ வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நல்ல நல்ல விஷயங்கள் இந்த மேடையில நடக்க போகுது கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நன்றி எல்லாருக்கும் ராஜமௌலி அவர்கள் கூட நானி படத்துக்காக நான் ஹைதராபாத்துக்கு பறந்து போனப்போ அங்க போயிட்டு அவர் கதை சொன்னார் எனக்கு அந்த கதை வந்து 10 செகண்ட்ல சொன்னாரு அந்த கதையை சொல்லிட்டு இந்த படத்துல ஒரு பாட்டு எழுதணும் மரகத்மணி சார் வந்து டியூன் கொடுப்பாங்கன்னு சொல்லி கொடுத்தாரு அப்பதான் எங்களோட ஒரு அந்த உறவு ஆரம்பிச்சது அப்பவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு 10 செகண்ட்ல ஒரு கதையை சொல்ல முடியுமா ஒருத்தரால அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி திருக்குறளோட சின்னதா சொன்னார் அந்த கதையை அப்ப ஆரம்பிச்சது அப்புறம் பாகுபலி படத்துக்காக வேலை பார்க்க போனப்போ அவர் வந்து கம்பராமாயணத்துல இருந்து ஒரு லைன் கோட் பண்ணாரு கோட் பண்ணிட்டு எனக்கு கம்பர் எழுதியிருப்பாரு அந்த ஊர்ல இருக்கிற பெண்களோட கண்களும் ஆண்களோட அம்பும் வந்து வெச்ச கூறி எப்பவுமே தப்பாதுன்ட்டு ஆரம்பிப்பார் அந்த ஊரை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் எனக்கு இது மாதிரி வசனங்கள் வேணும்னு சொல்லி கம்பராமாயணத்துல இருந்து கோட் பண்ணாரு இந்த படத்துக்கு வந்து RRR வேலைக்கு போன சமயத்துல அவர் அந்த கதையை ஒரு 2 மணி நேரம் நரேட் பண்ணாரு நரேட் பண்ணும்போது அங்கங்க அவரோட கண்கள்ல இருந்து அப்படியே தண்ணி வரும் அப்படியே அழுவாரு கோபம் வரும் கோபம் இருக்கிற காட்சிகள் அவரோட கண்ணில் அந்த கோபம் தெரியும் சிரிப்பாரு அவ்வளவு என்ஜாய் பண்ணி அந்த கதையை சொன்னார் எனக்கு இந்த படம் வந்து எனக்கு பார்க்கும்போது அதை அந்த எல்லா ஒவ்வொரு உணர்ச்சியும் வந்து அப்படி எக்ஸ்பேண்ட் ஆச்சு ஸோ ராஜமௌலி சார் கூட கீரவாணி சார் கூட அவங்கலாம் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இங்கே வந்து நிறைய இடத்துல இப்போ ஒரு 5-star hotel ரூம் போட்டுட்டு அங்கே போய் உட்காந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லைனா ஏதாவது ஒரு ரெசார்ட்டுக்கு போய் ஒர்க் பண்ணுறோன்னு இருக்கும் ராஜமௌலி சார் வந்து வீட்டுக்கு கூப்பிடுவாங்க காலையில் வந்து ஒரு 6 மணிக்கு மீட்டிங்னு வாங்க ஸ்ரீவலி மேம் வந்து உப்மா பண்ணி கொண்டு வருவாங்க அங்கே வந்து பக்கத்தில் அவங்களோட நாய்க்குட்டி இருக்கும் நாய்க்குட்டியை தடவி கொடுத்துக்கிட்டு எல்லாம் ஒரு ஃபேமிலியாக உட்காந்துக்கிட்டு சுச்சுவேஷன் சொல்லின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க இந்த RRR பற்றி படம் பற்றி நான் எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல போகிறேன் நாட்டு பாட்டு நீங்கள் இப்போ கேட்டீங்க இல்லையா எனக்கு இந்த படத்தில் அவ்வளோ இருக்கு அந்த நாட்டு பாட்டு அந்த பாட்டு மட்டுமே ஒரு படம் என்னை பொறுத்த வரைக்கும் அது கேட்கும் போது ஒரு டான்ஸ் சாங் மாதிரி இருக்கும் ஆனால் அந்த பாட்டுக்குள்ள ஒரு பகை இருக்கு ஒரு போட்டி இருக்கு ஒரு வெற்றி இருக்கு காதல் இருக்கு நட்பு இருக்கு தியாகம் இருக்கு இத்தனை விஷயங்களை ஒரு பாட்டுக்குள்ள எப்படி யோசிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்ப்பேன் அது அந்த பாட்டு பார்க்கும்போது அந்த ஒரு பாட்டு மட்டும் அதே மாதிரி குமரம் பீம் பாட்டு ஒன்று இருக்கு அந்த குமரம் பீம் பாட்டு கேட்கும்போது அந்த படத்தை பார்க்கும்போது எப்படி இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உணர்ச்சி இருக்கும் அடுத்தது நான் சொல்ல வேண்டியது முக்கியமாக வந்து ஹீரோஸ் பற்றி ஜூனியர் NTR அண்ட் ராம் சரண் அவங்க ரெண்டு பேர் கூடயும் வந்து தமிழ் டப்பிங் பண்ண அனுபவம் வந்து ரொம்ப அழகான அனுபவம் டைரக்டர் வந்து ஆரம்பத்தில் அவங்க ரெண்டு பேர் தான் தமிழ் பேச போகிறாங்கன்னு சொன்னோடனே எனக்கு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வந்து பேச ஆரம்பித்த உடனே அவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த படத்தில் வந்து அவங்கள வந்து நீரா தீயா அவங்களை வந்து உருவகிச்சிருப்பாங்க அவங்க அவங்க டப்பிங் பேச வரும்போது அந்த கேரக்டர் அவங்க கிட்ட இருந்து நல்லா பார்க்க முடிஞ்சுது ஜூனியர் NTR வரும்போது வந்து அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி வருவார் உள்ள வந்துட்டு அவர் செம்ம ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் செம்ம அதிரடியாக பேசிட்டு இது பண்ணிட்டு போவார் ராம் சரண் வந்து பேசும்போது அவரோட பொறுமையை பார்த்து நான் அவ்வளோ வியந்தேன் ஆக்சுவலி
நீங்க வந்து சரின்னு சொல்ற வரைக்கும் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி கரெக்டா ப்ரொனன்சியேஷன் வர வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாரு. அவங்க ரெண்டு பேருக்கும் தமிழ்ல பேசணும்னு சொல்லி முடிவெடுத்த ராஜமௌலி அவர்களுக்கும் அதுக்காக அவங்க ஒத்துழைப்பு தந்த அவங்க ரெண்டு பேருக்கும் எல்லாரும் சார்பாகவும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். சார் நீங்க சொன்ன எல்லாமே ஹாப்பி. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சார் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவரே உப்புமா தான் சாப்பிட வரட்டீங்க. இனிமே வீட்டுல போய் கேட்டா சொல்லுவாங்க ராஜமௌலியும் உப்புமா தான் சாப்பிடறாரு அவங்க மூஞ்சிக்கிட்டே திட்டுவாங்க. பட் அவர் படங்கள் பிரம்மாண்டம் வந்தாலும் அவர் எப்பவுமே எல்லாரோடையும் சரி பயங்கர ஹம்பிளா பயங்கர டவுன் டு பயங்கர ஸ்வீட்டா தான் இருப்பாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு நீங்க சொல்றது கேட்கும் போது வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ சோ மச். நன்றி. தேங்க்யூ சோ மச். தமிழ் பேசினாங்க அப்படின்னு சொன்னாரு இல்லையா. இன்ஃபேக்ட் இந்த நிகழ்ச்சியை நீங்க தான் தொகுத்து வழங்குறீங்க அப்படின்னு நம்ம ரெண்டு பேர்கிட்ட சொல்லும் போது நம்ம சொன்னோம் ஐயோ எங்களுக்கு தெலுங்கு தெரியாது அப்படின்னு. பரவாயில்ல அவங்க ரெண்டு பேருக்கும் தமிழ் தெரியும் அப்படின்னா நமக்கு எதுவும் தெரியாதுன்றது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தமிழ் தெரியும்ன்றது எங்களுக்கு இப்பதான் தெரியும். பட் இவ்வளவு நல்லா பேசுவீங்கன்றது நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டேஜ்லயும் பாக்க போறோம். இல்ல கண்டிப்பா பாப்போம் சார். வெரி வெரி ஈகர்லி அவேட்டிங் தட். அடுத்ததா ஒரு ரொம்ப ரொம்ப பிரபலமான ப்ரொடியூசர் தான் நம்ம வந்து மேடைக்கு கூப்பிட போறோம். இன்ஃபேக்ட் நிறைய தமிழ் சினிமா ஸ்டார்ஸ் அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு அவருடைய படங்கள்ல. சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லாத போது கூட இவர் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஜீனியஸ்ங்க. தமிழ் சினிமாவை மூளை முடுக்குக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. அதுதான் இவருடைய ஸ்பெஷாலிட்டி. லெட்ஸ் வெல்கம் கலைப்புலி எஸ் தானு அவர்கள் ஆன் ஸ்டேஜ். இனிய நாள் இது. ஆர் 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 சிங்கத்தின் சீற்றமாய் சிறுத்தையின் தோற்றமாய் புலியின் பாய்ச்சலாய் ஆர் ஆர் ஆர். ஆம் ராஜமௌலி ராம்சரண் என்டிஆர். இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக்குவதற்கு தமிழும் தமிழகமும் தமிழ்நாடும் தயாராக இருக்கிறது. அதற்கு அத்தாட்சியாக நாளைய தமிழகம் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த சூழலில் இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமையும் என்பதற்கு அறுதியிட்டு உறுதி கூறலாம். அதற்கு பாகுபலி இரண்டுக்கு வந்த போது நான் வாழ்த்தினேன், அது மாபெரும் வெற்றி, இந்த படமும் மாபெரும் வெற்றி அடையும் என்பது அறுதியிட்டு உறுதி கூறலாம். ஆம் 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா கூட ராஜமௌலியை நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு மேல 2000 கோடி உருவாக்கி தருவாரு. அப்படிதான் அவருடைய வெற்றி சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்துக் கொண்டிருக்கிறது. நாட்டு 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 என்று சொல்கிறோம். வெற்றியை நாட்டு, வீரத்தை நாட்டு, பண்பை நாட்டு, பாசத்தை நாட்டு, உண்மையை நாட்டு, உணர்வை நாட்டு, நாட்டு நாட்டு. ஆம் வெற்றி 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 என்று நாட்டி விடைபெறுகிறது. நன்றி வணக்கம் சார். சார் இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க சார். ஓபனிங்ல நாங்க பேச வேண்டியது சார். கொஞ்சமா தோணுச்சா வெற்றி நாட்டு புகழை நாட்டு? தேங்க்யூ சோ மச் சார். தானு சார் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு பொன்னான வார்த்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.